என்னது பாதி தூரம் வந்துட்டீங்களா? ஏன்டா அலற? அப்பா, நீங்க முதல்ல வந்த வண்டியை திருப்பிட்டு அப்படியே பாண்டிச்சேரிக்கே போங்க. எதுக்குடா? எனக்கு தான் பொண்ணு பாக்குற சமாச்சாரம் எல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னல்ல டாட். அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாதுடா. அது இல்லப்பா, இட்ஸ் சோ எம்பாரசிங். நான் அந்த பொண்ணை பார்த்து பேசி பிடிச்சிருந்தா போன் பண்றேன். பிளீஸ் புரிஞ்சுக்கங்கப்பா. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே பொண்ணை மீட் பண்ணி பேசுறேன்னு சொன்னா அவங்க ஒத்துக்குவாங்களாடா? நீங்க பேசினா கண்டிப்பா ஒத்துக்குவாங்க டாட். பிளீஸ் திருப்புங்க. காலை எழுந்ததும் என் கண்கள் முதலில் தேடி பிடிப்பது. பெரிய கமலி முகர்ஜி, நான் கமலஹாசன். அப்படியே வாயில குத்தறனா. ஏய், 5 மணிக்கு வச்ச அலாரத்தை மாத்தி 8 மணிக்கு வச்ச? லேட்டா போலாம் தான். இங்க பாரு, நீ எல்லாம் நிலா மாதிரி இருக்கணும். இருட்டினதுக்கு அப்புறம் வரணும், விடியறதுக்குள்ள மறைஞ்சு போயிடணும். பக்கத்து ரூம்ல ஃப்ரெண்ட் இருக்கா, பார்த்தானா பிரச்சனை ஆயிடும். சீக்கிரம் கிளம்பு. போ 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 போய் தர. போடவே எடுத்து கொடு. சீக்கிரம் வா, சீக்கிரம் சீக்கிரம் வா. ஐயோ மச்சான், நீ எங்கடா இங்க குளிக்கிறதுக்குடா? ஐயோ மச்சான், இந்த பாத்ரூம்ல வாஸ்து சரியில்லடா. 2 மணி நேரம் உட்காந்து முக்கு முக்குனு முக்குனால எதுவும் வர மாட்டேது. வாஸ்து பிரகாரம் பிளாஸ்டிக் பாடி கலர் எல்லாம் மாத்தினாதான் ஒரே முக்குல வருமா? நீ வெளியே போய் லூசு மாதிரி விளையாடிட்டு இருக்க. போடா டேய், சொன்னா கேளு டேய். ஏய் சொல்றா டேய், யார் அந்த பொண்ணு? இது நம்ம டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா இல்லைன்னு செக் பண்றதாக பேஸ்ட் கம்பல இருந்து வந்துருக்காங்க. செக் பண்ணீங்களா மேடம்? நீங்க கிளம்புங்க. ஏண்டா எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்தவே மாட்டியா? டாப் ஆப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதான்டா, யாராவது பார்த்தா பிரச்சனை யாரும் போக சொல்றா. நான் வந்தது யாருக்குமே தெரியாது. நீயும் நானும் வேணா ஒரு தடவை டிராவல் பண்ணலாமா? ஏய் எச்சி கையடு. ஏய் முதல்ல போக சொல்றேன். டேய் வால்வோ பஸ் கடையும் போது ஏறிக்கடா. வேணும் போது கை போட்டினா வாடகை லாரி கூட கிடைக்காது. முதல்ல இவ்வளவு அனுப்பு. ஒரு நிமிஷம். ஏய் உலகத்திலே இதுக்கு செக் குடுக்குற முதல் ஆள் நீ தான்டா. டேய் சில பேர்லாம் டிடி எடுத்து கொடுத்துருக்கிறேன். நானும் பக்கத்துலயே ஒரு மாதிரி டேபிள் உட்காந்து அவனை பாத்துக்கிறேன். இந்த சீன் எல்லாம் வேணாம். கல்யாணத்தப்ப பக்கத்துலயே உட்காந்து வாட்ச் பண்ணலாம். ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நீ கிளம்பு. அரி ஹே பகவான், நான் என்ன அவனை சைட் அடிக்க போறேன்? சைலண்டா உட்காந்து பாக்க போறேன். ஒண்ணு வேணாம், நீ கிளம்பு. ஏ சந்தியா, நான் பெட் கட்டுனது ஞாபகம் இருக்குல்ல? பசங்க பொண்ணுங்களே முதல்ல அங்கேதான் பாப்பாங்க. பாக்கலாம். ஏ பாக்காத பெட்க ரெடியா இரு. வந்தரங்க நன்னா வந்தரங்க நன்னா
பார்த்ததை விட நேரில் சூப்பராக இருக்கான். ராஜாவும் இருக்கால. ஹாய். ஹாய். ப்ளீஸ். தேங்க்ஸ். சாரி ஃபார் தி டிலே. இட்ஸ் ஓகே. பொண்ணுங்கெல்லாம் எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டில் வெயிட் பண்ணி தானே ஆகணும். பசங்க பொண்ணுங்களை முதல்ல அங்கே தான் பார்ப்பாங்க. உங்கள் ஸ்கேனிங் முடிஞ்சதுன்னா பேசலாமா? ஓ ஐம் ரியலி சாரிங்க, டோன்ட் மிஸ்டேக் மீ. கண்ணு கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சு. பை த வே ஐம் யுவா. ஐம் சந்தியா. சரவணன். நிமிஷா. சாரி நிமிஷா. நிமிஷா நிமிஷம். அப்படின்னா நான் மட்டும் உங்களை மினிட்ஸ்ன்னு தான் கூப்பிடுவேன். ஓகே சார். ஒன் கிரீன் டீ அண்ட் யூ கேப்பச்சினோ. எனஃப் யா ஆவிச்சு. தேங்க் யூ. என்னை பற்றி புரோக்கர் எல்லா விஷயத்தையும் சொன்னாரா? ம் சொன்னார். ஐடி ப்ரொஃபஷனல், ஒரே பையன், flat site, fixed deposit, yearly 12 lakhs earning, blah blah blah. இதெல்லாம் எல்லா brokersம் சொல்றதுதான். முக்கியமான விஷயத்தை சொன்னாரா? முக்கியமான விஷயமா? அது உங்க செகண்ட் மேரேஜ் விஷயமா? I know it. ரெண்டாவது கல்யாணம்னு தெரிஞ்சும் ஓகே சொல்லிட்டீங்களா? இதுல யாரோட ஃபோர்ஸும் இல்ல. காம்ப்ரமைஸ், சாக்ரிஃபைஸ், இதெதுமே நான் பண்ணிக்கல. சிம்பிள். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் மேரேஜ்க்கு ஓகேன்னு சொன்னப்போவே அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். ஆம்பளைங்களுக்கு செகண்ட் மேரேஜ்னா அதை யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதே பொம்பளைங்களுக்குன்னா ஈஸியாக ஒத்துக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. பட் உங்களை பார்த்ததுக்கு அப்புறமாவும் நீங்கள் செகண்டோ தேர்டோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களை ஃபஸ்ட் டைம் விப்ரோவில் பார்த்ததுமே லைஃப் டைம் நீங்கள் என் கூடவே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். உங்கள் பாஸ்ட் லைஃப் பற்றி எனக்கு கவலை இல்லைங்க. ஏன்னா என் பாஸ்ட் லைஃப்லையும் நிறைய பாசிங் அஃபேர்ஸ் இருக்குது. அதனால தான் உங்களை என்னோட லைஃப் பார்ட்னரா டிசைட் பண்ணிட்டேன். நீங்க ரொம்ப broad minded. No. You have mistaken. I'm smart minded. இந்த காலத்துல கல்யாணம்ங்கிறது either comfort or calculation. செட்டில் ஆனவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது calculation. இஷ்டப்பட்டவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது comfort. உங்க விஷயத்துல எனக்கு ரெண்டுமே கிடைச்சிருக்கு. இப்படி ஓபன் ஹார்ட்டா பேசணும் தான் நம்ம மீட்டிங் எந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணேன். Once again. Cheers. Cheers.